ஹாய் ஹலோ வணக்கம், இது தினமணியின் T20 போர்க்களம். எல்லாருக்கும் தெரியும், இப்போ வேர்ல்ட் கப் வந்துருச்சு, வார்ம் அப் மேட்சஸ் ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு, குவாலிஃபிகேஷன் மேட்சஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் தாண்டி சூப்பர் 12 ரவுண்ட் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 1, குரூப் 2, ரெண்டு குரூப் இருக்குது. அதில் குரூப் 1ல இருக்கிற சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் வந்து விளாட்றாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்ன, அதில் யார் பிளேயர்ஸு, ஆஸ்திரேலியாவோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்ன, அதில் யார் பிளேயர்ஸு, அதுதான் சும்மா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா பார்த்துட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட ரீசன்ட் பாஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. அவங்க கடைசியாக அந்த 4 T20 சீரீஸ் வந்து தோற்றுருக்காங்க. வார்ம் அப் மேட்ச்மே பார்த்திங்கன்னா 2 வார்ம் அப் மேட்ச் விளாண்டாங்க, ஒன்று நியூசிலாங்கோடும் இந்தியா கூட. நியூசிலாங்கோட ஜெயித்தாலும் இந்தியா கூட ரொம்ப மோசமான ஒரு தோல்வி இருந்தாங்க. இந்தியா வந்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் அந்த ஆட்டத்தில் ஜெயிச்சிருச்சு. ஸோ இது அவங்க ரீசன்ட் பாஸ்ட் இப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஆனால் ஒரு வகையில் ஸ்டீவ் ஸ்மித் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார் ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது இந்த இடத்துல முக்கியம் இல்லை, அவங்களோட பேசிக்ஸ் அதாவது அடிப்படையெல்லாம் இந்த வார்ம் அப் மேட்ச் மூலமாக நம்ம சரி செஞ்சுருக்கோம், யார் கரெக்டாக சரி செய்கிறாங்களோ அவங்க தான் கரெக்டான வெற்றியாளர் அப்படின்னு ஸ்டீவ் ஸ்மித் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விஷயங்கள் ஆஸ்திரேலியா சரி செஞ்சுருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சஸில் தெரிஞ்சிடும். ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு பெரிய வீக்னஸாக இருக்கிறது ஸ்டார்டிங் தான். டேவிட் வார்னர் வந்து தொடர்ச்சியாகவே ரொம்ப ஃபார்ம் அவுட்டில் இருக்கார், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐபிஎல்ல அவர் அதை விளாட்ல, வார்ம் அப் மேட்சஸ்லையுமே நியூசிலாந்து கூட ஃபஸ்ட் பால் டக்கு, இந்தியா கூட பெருசாக ஸ்கோர் பண்ணல. ஸோ அவர் அந்த ஒரு பெரிய ஒரு வறட்சியிலேருந்து, ரன் வறட்சியிலேருந்து வேர்ல்ட் கப்பு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்னொரு ஓப்பனர் பார்த்தீங்கன்னா ஆரான் ஃபின்ச்சு, அவர் தான் கேப்டன். அவரும் இப்போ வந்து இன்ஜுரிலேருந்து தான் வந்திருக்கிறனால அவரும் வந்து அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபார்முக்கு வந்திருக்காரா அப்படின்றது என்னன்னு தெரியல. இருந்தாலும் அவங்க அதுக்கப்புறம் இப்போ மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாலிடாக இருக்காங்க. இந்தியா கூட ஆடுறப்போ கூட மேக்ஸ்வெல் வந்து ஐபிஎல்ல செம்ம ஃபார்மில் இருந்தார், அந்த ஃபார்ம் அப்படியே வார்ம் அப் மேட்ச்சில் கேரி பண்ணிட்டார். ஸ்டீவ் ஸ்மித் கூட நம்ம 2 விக்கெட் போனாலும் கூட வார்ம் அப் மேட்ச்சில் 2 விக்கெட் போனே செமையாக ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். அதுக்கப்புறம் மார்கஸ் ஸ்டாயின்ஸ் வந்து பின்னாடி ப்ளே பண்ணார். ஸோ அவங்க ஸ்டார்டிங் ஓப்பனர்ஸ் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பிக்கை அளிக்கிற வகையில் இருக்கிறாங்க. அவங்க பவுலிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டில் அதிக விக்கெட் வீழ்த்தின ஸ்பின்னர்ஸில் 2 பேர் வந்து ஆஸ்திரேலியா இருக்காங்க, ஆஷ்டன் நகர், ஆடம் ஜாம்பா. ஸோ அவங்க 2 பேருமே இப்போ ஆஸ்திரேலியா இருக்குது, அவங்களுக்கு பெரிய ஒரு பூஸ்டராக தான் இருக்குது. அவங்க வார்ம் அப் மேட்சஸில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாங்களா இல்லையான்றது முக்கியம் இல்லை, பட் ஆனால் அவங்களுக்கு ரீசன்ட் பாஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நம்ம இப்போது ஐபிஎல்ல கூட ஐபிஎல்லோட செகண்ட் லெக்குள்ளே பார்த்தோம், ஸ்பின்னர்ஸ் வந்து நிறைய மேட்சஸில் கொஞ்சம் டாமினேட் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு யார் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, ஜோஸ் ஹேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க், அப்புறம் வைஸ் கேப்டன் பேட் கமின்ஸு, அப்புறம் ரிச்சர்ட்ஸன் இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேரில் எந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்துன்னு பார்க்கணும். மேபி மிச்சல் ஸ்டார்க் கண்டிப்பாக இருப்பார், பேட் கமின்ஸ் இருப்பாருன்னு நினைக்கிறேன், வைஸ் கேப்டன் ப்ளஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நபர். ஐபிஎல்லில் நல்லா விளாண்டதை வச்சு ஹெசில்வுட்டை டீமில் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா வார்ம் அப் மேட்சஸில் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ரிச்சர்ட்ஸன் எடுக்கலாம். ஸோ இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணுறது என்னன்றது பார்க்கணும். பேலன்ஸ் வைஸ் அவங்க டீம் நல்லாவே இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்கு மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஸ்பின்னர்ஸும் இல்லாமல் மிச்சல் மார்ஷ் வந்து நல்லா பவுல் பண்ணுவார், மார்கஸ் ஸ்டாயினிஸ் சப்போர்ட் பண்ணுவார், மேக்ஸ்வெல்லும் சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அவங்களுக்கு பேலன்ஸ் வைஸு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அவங்க கடந்த பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு ஆட போகிற கேமில் அவங்க பிளேயர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க கேம் மைண்டில் இருப்பாங்க, அதில் அவங்களோட பிளான்ஸ் அண்ட் இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்படி இந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா வந்தோம்னா அப்படியே நேர் ஆப்போசிட், அவங்க வரும்போது இந்த வேர்ல்ட் கப்பில் வரும்போதே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ரீசெண்டாக நிறைய T20 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 10 கடைசியில் அந்த 10 8 T20 ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் வார்ம் அப் மேட்சஸ் கூட 2 ரெண்டுமே ஜெயிச்சிருக்காங்க, ஒன்று ஆப்கானிஸ்தான் கூட ஜெயிச்சிருக்காங்க, ஆப்கானிஸ்தான் கூட ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி கம்ஃபர்டபுளாக ஒரு 40 ரன்ஸ் வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் பாகிஸ்தான் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் கூட போய் த்ரில்லாக ஜெயிச்சிருக்காங்க, டூசன் வந்து செஞ்சுரியெலாம் போட்டார். ஸோ அதை பார்த்தோம். ஸோ அவங்க வார்ம் அப் மேட்சஸ் நல்லா ஜெயிச்சு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காங்க மென்டலி சொல்கிறேன் நான். ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடியது பவுலிங் யூனிட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஐபிஎல்ல டெல்லிக்கு எப்படி ககிசோ ரபாடா ஆண்ட்ரிஸ் நோர்கியா வந்து ஒரு பெரிய ஒரு வெல்த்தாக இருந்தாங்களோ அதுதான் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது. ஆண்ட்ரிஸ் நோர்கியா இருக்கார், ககிசோ ரபாடா இருக்கார், அப்புறம் T20 நம்பர் 1 பவுலர் வந்து தப்தை ஷம்சி அவரும் அங்கே தான் இருக்கார். என்ன ஒரே சிக்கல், அவர் வார்ம் அப் மேட்ச்சில் ஏதோ ஒழுங்காக போடலை, அவர் ஏதோ 4 பால் தான் போட்டார் இன்ஜுரின்னு நினைக்கிறேன். ஸோ அது இன்னும் அவங்களோட என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். அவர் வந்துட்டாருனா அவர் டீமுக்குள்ள வந்துடுவார், அது அவங்களுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் தப்தை ஷம்சி வந்துட்டார்னா. ஸோ அவங்க பவுலிங் பொறுத்தவரைக்கும் இதான் ஸ்ட்ராங்காக இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா நிறையா டாப் ஓட பேட்ஸ்மேன் இருக்காங்க, குவிண்டன் டிகாக், ரீசன் ஹெட்ரிக்ஸு, தெம்பா பவுமா கேப்டன்,
ஐடன் மார்க்ரம், ஹெயின்ரிச் கிளாஸன், ஸோ இவங்க எல்லாமே இருக்காங்க. இதில் அப்புறம் வேண்டர் டூசன் இருக்காரு. வேண்டர் டூசன் தான் இப்போ பாகிஸ்தான் கூட வார்ம் பேச்சில் செஞ்சுரி போட்டு நல்ல ஒரு மென்டல் ஸ்பேஸ் இருக்காரு. அப்புறம் டீகாவுக்கு பார்த்தீங்கன்னா டாப்பில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிக் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அவர் ஃபார்மில் இல்லை, பெரிய அளவுக்கு ஃபார்மில் இல்லை, ஐபிஎல்ல விளாண்டதை பார்த்தோம். பட் இருந்தாலும் இந்த பிக் ஸ்டேஜஸில் எக்ஸ்பீரியன்ஸ் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி தான் டெத் ஓவர்ஸ்லையும் டேவிட் மில்லரும் அதே மாதிரி தான், அவரோட ஃபார்மும் வந்து நமக்கு எப்படின்னு தெரில. பட் இருந்தாலும் பிக் ஸ்டேஜஸில் எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் பண்ணணும்னு டீகாவுக்கு சொன்னது தான் இவருக்கும் பொருந்தும். அப்புறம் மிடில் ஆர்டரில் தான் நம்ம அந்த தெம்பா பவுமா, அப்புறம் எய்டன் மார்க்ரம், அப்புறம் கிளாசன்லாம் இருக்காங்க. மார்க்ரம் வந்து டீசன்ட் ஃபார்மில் தான் இருக்கார். அவர் T20 ஃபார்ம் வச்சு தான் அவர் வந்து நம்ம பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஐபிஎல் செகண்ட் லெக் அவரை எடுத்தாங்க டீமில். ஸோ அவர் நல்ல டீசன்ட் ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ அவங்க பேட்டிங் ஆர்டர் இது தான் இருக்குது. பட் எந்த ஆர்டரில் அவங்க இறங்க போகிறாங்க அப்படின்றது சாலிடாக அவங்க செக் பண்ணிட்டாங்களான்னு தெரில. மற்றபடி அவங்க பிளான்ஸ் வந்து திருப்பியும் ஆஸ்திரேலியாவுக்கு சொன்ன மாதிரி பிளான்ஸ் அவங்க இந்த கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தினமணியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த அனாலிசிஸ் மாதிரி உங்களுக்கும் ஒரு அனாலிசிஸ் இருக்கும், அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அனாலிசிஸில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லுங்கள், இது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை இது வந்து நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் உழையிருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள்.